திருவெம்பாவை மார்கழி மாதத்திற்குரிய சிறப்பான திருப்பாவைக்கு நிகராக திருவெம்பாவையும் பாடப்படுகிறது இதனை அருளியவர் மாணிக்கவாசகர் சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய கடவுளான சிவனுக்காக மாணிக்கவாசகரால் திருவண்ணாமலையில் பாடப்பட்ட பாடல் இந்த பாடலும் மார்கழி மாதத்தில் நோன்பு இருக்கக்கூடிய பெண்களுக்காக அவர்கள் பாடுவதாக பாடப்பட்டு உள்ளது இதில் இருபது பாடல்கள் திருவெம்பாவையாகவும் பத்து பாடல்கள் போற்றி பாடலாகவும் உள்ளது இதனுடைய முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னென்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் அமைந்துள்ளது திருவெண்பாவை முதல் பாடலினுடைய விளக்கம் உயிர்கள் என்று உண்டென்றால் அதற்கு ஆதியும் அந்தமும் உண்டு ஆனால் முதலும் முடிவும் இல்லாத இறைவன் ஒரே இறைவன் அவன் சிவன் இந்த சிவனினுடைய நாமத்தை நாங்கள் அனைவரும் சத்தமிட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உன் காதுகளுக்கு அது விழவில்லையா இன்னும் நீ ஏன் எழுந்திராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இறைவனுடைய நாமமானது தெருவெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறது உன் செவிடு காதுகளில் அது விழாமல் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா ஓ இறைவனுடைய நாமத்தை கேட்ட பிறகு உன்னால் எழும்பவே முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாயோ சரி சரி போகட்டும் விரைவிலே எழுந்து நீராடி எம்பெருமானை நாம் வழிபட வேண்டும் ஈசனை நாம் வழிபட வேண்டும் அதனால் விரைந்து எழுந்து எங்களுடன் நீராட வருவாயாக என்று தோழி தன்னுடைய தோழியை அழைப்பதாக இந்த முதல் பாடல் அமைந்துள்ளது